எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வரலாற்று ஆய்வாளர்களே தமிழ் மெய்யன்பர்களே இன்றைய காணொளியில் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு தமிழ் மாமன்னன் பேரரசர் புலியை வீழ்த்திய ஒரு நடுகளை பற்றிய செய்தியை இந்த காணொளியிலே நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் பெருவேந்தன் காணகத்தில் ஒரு புலியை வேட்டையாடி அந்த புலிக்காக ஒரு நடுகள் அமைத்து வழிபட்ட செய்தியை தான் இன்றைய காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனுடைய நடுகள் வழிபாட்டினுடைய அடிப்படையை பார்க்கின்ற பொழுது சங்க இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டது இவற்றில் பொருளதிகாரம் என்னும் அதிகாரத்திலே புறத்தினை இயலிலே நடுகள் அமைக்கக்கூடிய ஆறு முறைகளையெல்லாம் நம்முடைய தொல்பா தொல்காப்பியர் அங்கே பெருமையாக அங்கே பதிவு செய்திருக்கின்றார் தொல் புர்த்தகளை மூன்றாம் சூத்திரத்தில் காட்சி கால்கோல் நீர்படை நடுதல் சீர்தேக மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூன்று வகையில் கல்லெடு புணர என்று தன்னுடைய கருத்தினை அங்கே தொல்காப்பியத்திலே பயதி செய்திருக்கின்றார் அந்த பாடலில் நடைகள் அமைப்பதற்கான ஆறு வழிமுறைகளை சொல்லப்பட்டிருக்கின்றன அதில் ஒன்று காட்சி இரண்டு கால்கோல் மூன்று நீர்ப்படை நான்கு நடுதல் ஐந்து சிறப்பு ஆறு வாழ்த்து காட்சி என்றால் என்ன போர்களத்திலே மாண்ட வீரர்களின் நினைவாக கல்நிறுத்தர் பொருட்டு கல்லை காணுதல் கால்கோல் என்றால் கண்ட கல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு வருதல் நீர்ப்படை என்றால் கொண்டு வந்த கல்லை நீராட்டி தூய்மைப்படுத்தி நாம் தீர்த்த குடங்கள் எடுத்து நன்னீரால் அந்த கல்லை நீர்ப்படை செய்தல் நடுதல் என்றால் தூய்மைப்படுத்தப்பட்ட கல்லை ஓரிடத்திலே நடுதல் பெரும்படை என்றால் நட்பின் கோயிலாக எழுப்பி அவன் புகழினை தீட்டி அக்கல்லிற்கு சிறப்புகளை செய்தல் வாழ்த்தல் என்றால் நடப்பட்ட கல்லினை தெய்வமாக்கி வாழ்த்துதல் வழிபடுதல் இவற்றையெல்லாம் தொல்காப்பியத்தில் அந்த நடுகள் வழிபாட்டை பற்றி ஒரு ஆறு முறைகளை அங்கே பகுத்து தொகுத்து தந்திருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் சிலப்பதிகாரத்திலே வரை எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சிலே கூட நடுகளை பற்றிய காட்சி கால்கோல் நீர்ப்படை நடுகள் வாழ்த்து என்று குறிப்பிடுகின்றது அதுபோல் நம்மளுடைய தமிழருடைய மரபு காட்சி காதை என்று ஐந்து காதைகளையும் கூறுகின்றது வீரருக்கு நடுகள் அமைத்தது போலவே வீரபத்னியாக கண்ணகிக்கும் நாம் வீரக்கள் அமைத்து வணங்கியிருக்கின்றோம் தமிழ் கூறும் நல்லுலகிலே நடுகள் வழிபாட்டினை பற்றி பெரும்படைகளை ஒரு குறிப்பிருக்கின்றது தொல்காப்பிய சூத்திரத்தினுடைய பெரும்படை பற்றிய போது சீர்தகு மரபில் பெரும்படை வாழ்த்தல் என்று இரு மூவகில் கல்லொடு பணர என்று பிரச்சினையிலே மூன்றாம் சுத்தத்திலே ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அகனானுற்றிலே முப்பத்தி ஐந்தாவது பாடலே முனையாக கந்த முரம்பில் வீழ்ந்த வில்லேர் வாழ்க்கை விழுதொடை மரவர் வல்லான் பதுக்கை கடவுட்பேன்மார் நடுகில் பிழிசூட்டி துடிப்படும் தே தோப்பிக் கல்லொடு துருவுப்பிலி கொடுக்கும் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது இவற்றையெல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது தமிழருடைய மரபிலே நடுகள் வழிபாடு என்பது ஒரு பெருமையான சிறு சிறப்பான ஒரு வழிபாட்டினை ஏற்படுத்தியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்முடைய பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சூரன்மாரனுடைய நடுகள் வலுபாட்டினை பற்றி இந்த காணொலியிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அருமை உருவுகளை கில்லிக்கோட்டை என்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு கோட்டை இருக்கின்றது அது கில்லி அமைத்த கோட்டை என்பதனால் அது கில்லிக்கோட்டையாக இருந்திருக்கலாம் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டில் கீரனூர் செல்லும் சாலையில் இந்த ஊர் அமைந்திருக்கின்றது இந்த ஊரில் தனியார் வயலில் இன்றைக்கு இரு நடுகர்கள் இருக்கின்றன முதல் கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் பொருந்த நிலையில் இருக்கின்றன அதில் அந்த கல்வெட்டிலே புலி ஒன்று படித்திருப்பது போல காணப்படுகின்றது அந்த புலி படித்திருக்க போன்ற கல்வெட்டிலே ஒரு செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த கல்வெட்டில் பேரரசு பெரும்படுக முத்துறை சோரமாருடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன ஸ்ரீ சத்ரிகேஸ்ரி அபிமான தீரன் ஸ்ரீ கல்வர்கள்வன் என்று மேலும் வாழ்வெறி வேங்கி குத்தியது என்றும் வெட்டப்பட்டிருக்கின்றது இந்த கல்வெட்டினை ஏன் இன்றைக்கு உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிறேன் என்றால் புலியுடனான இந்த போரில் மன்னரும் வீரமரணம் அடைந்திருக்கலாம் என்றும் நம்பப்படுகின்றது அல்லது அந்த புலி இறந்து போன காரணத்தினால் அந்த வேட்டையாடிய பேரரசுடைய பேரணி குறித்து அங்கே கல்வெட்டு அமைத்திருக்கலாம் என்ற செய்தியும் குறிக்கப்படுகின்றது இந்த செய்தி இன்றைக்கு தமிழகோரும் நல்லுலகில் தமிழ் பிரிவேந்தனான பேரரசு பெரும்பிடுகும் முத்திரருடைய வீரத்தை பறைசாற்றுகின்ற ஒரு நடுகல்லாக நான் பார்க்க வேண்டும் வேறு எந்த மன்னனுக்கும் இப்படி புலியை வேட்டையாடிய அந்த நடுகள் இல்லை தமிழ் கோரும் நல்லுலகில் உலக வரலாற்றில் ஒரு பேரரசர் புலியை வேட்டையாடிவதற்காக அமைக்கப்பட்ட நடுகள்தான் அங்கே கிள்ளிக்கோட்டையில் இருக்கின்றது அங்கே இன்னொரு நடுகளிலும் இருக்கின்றது அது இரண்டு விதமான செய்திகள் சொல்லப்படுகின்றன ஒன்று புலியை வேட்டையாடிய பிறகு அவர் இறந்ததற்காக எடுக்கப்பட்ட நடுகளாகவும் இருக்கலாம் மற்றொன்று அவர் வயதும் முதிர்வின் காரணமாக அவர் அதிகமாக தங்கி இருந்த இடம் அங்கே கில்லிக்கோட்டை அங்கே அடிக்கடி செல்வது உண்டு காரணம் பாண்டியர்கள் அதிகமாக வென்றெடுக்க வேண்டிய காரணத்தினால் அங்கே அந்த பகுதியில் அதிகமாக பேரரசு பெரும்பிடுகும்புத்திர சோர்மாரன் அமர்ந்திருப்பார் காரணம் இன்றைக்கு திருச்சி அருகிலே இருக்கின்ற துப்பாக்கி தொழிற்சாலை அங்கேதான் அவர் ஆயுதங்களை அதிகமாக செய்து கொண்டிருந்தார் உருவாக்கி கொண்டிருந்தார் இன்றைக்கும் அங்கே செம்பூரான் கற்கள் அதிகமாக அந்த துப்பாக்கி தொழிற்சாலை பகுதியிலே அதிகமாக இருக்கும் அன்றைக்கு பேரரசு பெரும்பிடுக்கும் புத்தர் எங்கே ஆயுதங்களை தயாரித்தாரோ அதே இடத்திலே தான் இன்றைக்கு மத்திய அரசும் ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திருச்சி தஞ்சை சாலையில் அன்றைய வடபகுதியும் தெற்கு பகுதியும் பார்க்கணும் என்றால் அன்றைய வடபகுதியில் நேமத்துக்கும் காவிரிக்கரைக்கும் அந்த தஞ்சாவூர் சாலைக்கும் இடையிலே ஏகப்பட்ட குளங்கள் இருக்கும் அதில் மாரநேரி என்ற ஒன்ற ஊரும் உண்டு அங்கே இருக்கின்ற குளங்களிலெல்லாம் அந்த யானைப்படையும் குதிரைப்படையும் நீர் எந்துவதற்காகவும் அந்த அடர்ந்த காணகத்தை அந்த பேரரசு பெரும்புடுங்குத்திரையர் அமைத்து வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்த காடகம் கிள்ளிக்கோட்டை வரை செல்லுகின்றது அந்த காவிரி கரைக்கும் கிள்ளிக்கோட்டைக்கும் அங்கே நடி மையமாக இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற துப்பாக்கி தொழிற்சாலை பகுதிகளே தான் அவர் தன்னுடைய ஆயுத தொழிற்சாலையையும் அங்கே அமைத்திருந்தார் அங்கேதான் இரும்பிலே செய்யப்பட்ட வால் ஈட்டி அம்பு கேடயங்கள் போன்ற ஆயுதங்களெல்லாம் அங்கு தான் தயாரித்தார் இன்றைக்கும் நீங்கள் துப்பாக்கி தொழிற்சாலைக்கு சென்றீர்களானால் அங்கே செம்பூரான் கற்கள் அதிகமாக அளவில் இருக்கும் அந்த இரும்பு துகளில் வடிக்கப்பட்டு போட்ட அந்த துகள்களெல்லாம் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெருமை மிக்க தமிழ் பெருவேந்தன் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன் இந்த இரண்டாம் பெருமிடகு முத்திரையர் தமிழ் கூறும் நல்லொழிகளை மெய்க்கிருத்தி கண்ட பேரரசராவார் வீரத்தினுடைய விளைநிலம் போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்பு சோடி சென்ற முதல் தமிழ் பெருவேந்தன் இந்த பெருமிடகு முத்திரையர் சூரன்மாறன் தமிழுக்கு மெய்க்கேர்த்து கண்ட முதல் மன்னன் பெரும்பிடுக முத்திரையர் சோரன் மாறன் புலியை வேட்டையாடுவதற்காக நடிகள் அமைத்து வணங்கிய பேரரசன் தமிழ் பேரரசன் பெரும்பிடுக முத்திரையர் சோரன் மாறன் முதல் முதலாக இந்தியாவில் ஆயிரத்தெட்டு லிங்கங்களை அமைத்து நியமத்திலே வணங்கிய ஆன்மீக சித்தன் பெரும்பிடுக முத்திரையர் சோரன் மாறன் அது மட்டுமல்ல நியமத்திலே சப்த கண்ணியர்கள் அன்னை மாகாணத்து காலாப்பட மிகப்பெரிய கோட்டையும் ஆலயங்களும் அமைத்து வணங்கி அந்த தாயினுடைய ஆசீர்வாதத்தால் பதினாறுக்கும் மேற்பட்ட பெரும்போர்களை வெற்றி பெற்ற பெருவேந்தன் பெரும்பிடுகு முத்தரையர் சோரன் அந்த அளவில் இந்த நடுகள் வழிபாட்டலுக்கு ஒரு முன்னோடியாக பேரஸ் பெரும்பிடுகு முத்திரையர் வரலாறு இன்றைக்கு இருக்கின்றது தமிழ் கூறும் அன்பர்களும் நண்பர்களும் இன்றைக்கும் கிள்ளிக்கோட்டைகளை சென்று தரிசிக்க வேண்டிய இடம் அங்கே இரண்டு கல் கயில்களிலுமே இரண்டு கல்வெட்டு இருக்கின்றன ஒன்றிலே அந்த புலி படித்திருப்பது போன்ற இருக்கும் மற்றொன்று கல்வெட்டிலே அவருடைய சமாதி அங்கே அமைந்திருக்கின்றது நாம் அவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் அவையெல்லாம் போற்றப்பட வேண்டும் அங்கே பேரரசர் பெரும்படுக முத்திரையருக்கு ஒரு நினைவு கல்பதிக்கையை நாம் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்ந்து அந்த வயலுடைய உரிமையாளர்கள தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கின்றோம் அங்கே ஒரு நினைவு மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் பேரரசு பெரும்பிடுகும் முத்தர்களுடைய அந்த கல்வெட்டை பாதுகாக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் முடிப்பதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆன்மீக சித்தன் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் தமிழகத்தில் போற்றப்படுகின்ற வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு ஆன்மீக சித்தன் அவரை தெய்வமாக நினைத்து வணங்கினால் வேண்டிய வரத்தினை தரக்கூடியவர் என்றைக்கும் நேமத்தில் அந்த பேரரசர் பெரும்படுக முத்திரையர் சோரன்மாருடைய சிலைக்கு நாங்கள் பாலாபிஷேகம் செய்கின்ற பொழுது அந்த பாலை திருமணம் ஆகாதவர்களுக்கு விளைகின்ற பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுகின்றது அங்கே குழந்தை வரம் கேட்டு வந்தவர்களுக்கு அந்த பாலை தருகின்ற போது ஒரு ஆறு மாத காலத்திற்குள்ளாகவே அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கின்றது அந்த வகையில் கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமான அன்னை மாகாணத்துக்கு அளாப்படாருடைய அந்த கோட்டையினுடைய கருவறையில பேரரசர் இன்றைக்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் தரிசிக்க வாருங்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை வரம் கேட்பவர்கள் வாழ்விலே தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என்பவர்கள் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் மீண்டும் அமர அமர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அனைவருமே நியமத்திற்கு வாருங்கள் இந்த நியமம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் காவினுடைய தென்கரையில் அமைந்திருக்கின்றது நியமத்திற்கு வாருங்கள் அன்னை மாகாணத்துக்கு காலாப்படாரியை தரிசனம் செய்யுங்கள் வாய்ப்பிருக்கும் போன் வாய்ப்பிருக்கின்ற உறவுகள் கிள்ளிக்கோட்டையில் சென்று பேரரசர் பெரும்படுகத்துடைய நடுகளையும் அதற்கு அடுத்த வகையில் இருக்கின்ற அவருடைய நினைவு சின்னமாக இருக்கின்ற அவருடைய ஊத உடல் புதைத்த அந்த இடத்திலே நீங்கள் வணங்க வேண்டும் வாருங்கள் கல்லுக்கோட்டைக்கு நன்றி வணக்கம்